ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இலவச தையல் இயந்திரம் வழங்குகிறாங்க. இந்த இலவச தையல் இயந்திரத்துக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாராலாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, என்னமான டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்தா வருஷம் வந்து தொடங்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் இது வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை வந்து பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து பார்த்தா ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் 1st முதல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் கொடுக்குற அப்ளிகேஷன் கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த தையல் இயந்திரம் ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது தமிழக அரசு வந்து பெண்களை பாதுகாக்கும் வகையில் அவங்களுக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இலவசமாக தையல் இயந்திரம் அவங்களுக்கு வந்து வழங்குகிறாங்க. இப்போ இந்த தையல் இயந்திரத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, ஏழை பெண்கள் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி விதவைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆதரவற்ற பெண்களை அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியான ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்குள்ளதுனா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ நியூ அப்டேட் படி 72,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கான ஆனுவல் இன்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். அதனால் ஏஜ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டிசி, மார்க்ஷீட், ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க, ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் ஸ்டேட் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்க மாரி வருமான சரிக்கிட்ட வாங்கி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஆதார் கார்டு வந்து கட்டாயமாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக நீங்கள் தையல் பயிற்சிக்கான சர்வீட் உங்ககிட்ட வந்துடணும். அந்த டெய்லரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்வீட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான சைட் இல்லாதவங்க இப்போ நீங்கள் போய் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான சர்வீட் வந்து வாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் வந்து விடோவாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்வீட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிள் ஏபிள் பர்சனாக அதுக்கான சர்வீட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். கண்ணனாளுக்கு விடப்பட்டால் அதுக்கான சர்வீட் நீங்கள் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கான எல்லா சர்வீக்குமே நீங்கள் டிஎன்இஜே வெப்சைட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லேயுமே ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தா பழைய அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. இது இப்படி வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது இன்கம் பொறுத்த வரைக்கும் 72,000 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதேமாரி உங்களுக்கான ஏஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன், இந்த ஸ்கீம் யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாருங்கள், அங்கே இருந்தால் இந்த ஸ்கீம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டிஎன்இஜேன்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து துறை உள்நுழைவு, உங்ககிட்ட இசேவைக்கான ஃப்ரான்ச்சைஸ் ஐடி இருந்தால் உங்கள் கஸ்டமருக்கு இந்த சர்வீஸை நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் ஏரியாவில் நானே வீட்லேருந்தே அப்ளை பண்ணோன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பொதுமக்களாகி நீங்கள் வந்து வீட்லேருந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்கள் பர்பஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண மாரி இருக்குது, இது ஒரு நீங்கள் சேவையாக வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் செகண்டாக இருக்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி உங்ககிட்ட சிட்டிசன் போர்ட்டலுக்கான ஐடி பாஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது வரைக்கும் நான் அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடைசியாக நியூ யூசர் சைன்அப் இயர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் மெயில் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு 12-digit ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்க மாதிரி லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் ஐடி நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டுக்கான பாலிசி பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி மிக்சரப்பாக உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துரு, கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணினே போதுமானது, உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் லாகின் பேஜில் போயிட்டு லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் பேஜுக்கு வந்து போயிடலாம். இதில் போயிட்டு யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஒரு லாகின் ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுதான் உங்களுக்கான யூசர் நேம், அந்த ஐடி அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துரு, கீழே கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டேஷ்போர்டில் வருவீங்க. ஓகே, இதில் போயிட்டு தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சோஷியல் வெல்ஃபேர்னு, ஒரு 6வது 7வது ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை சேவிங் ஆப்ஷன்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, விடோவாக இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம், டெசர்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், உமன் ஃப்ரம் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு மென் அண்ட் உமன் அவங்க அப்ளை பண்ணலாம், சோஷியலி அஃபெக்டட் உமன் இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேர் ஆனம் வந்து 72 ரூபாய்க்குள்ளே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆளி நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், 60 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இளமை கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும், டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சர்வே அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் வந்திருக்கும், அதையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலான்னா இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேன் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, இதை வச்சு உங்களுக்கான கேன் நம்பரை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தாவே உங்களுக்கான கேன் நம்பர் இருக்கா இல்லைன்றது வந்து ஷோ ஆகிடும். இருந்தால் பிரச்சனை கிடையாது, டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் நீங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் கேன் நம்பரை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் வருமானம் மீறப்போ இந்த மாதிரி சைட்டு அப்ளை பண்ணுறதா கண்டிப்பாக கேன் நம்பர் வந்துருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கேன் நம்பர் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக உங்களுக்கான குடிமக்கள் கணக்கினை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள் யார் நேம் அப்ளை பண்ண போதில் உங்களுக்கான ஆதார் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து திருவா மிஸ்டரா மிஸ்ஸஸ் ஆலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேன் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் நேமை ஃபஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாரர் பெயரில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் தமிழில் வந்து கொடுக்குற மாரி இருக்கும், இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க, இதில் போயிட்டு நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்ற மாரி உங்களுக்கான ஜெண்டரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான திருமண நிலை கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, செப்பரேட்னா செப்பரேட், டிவோர்ஸ்னா டிவோர்ஸ், விரோனா விரோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ ஆதார் கார்டில் இருக்கா மாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க, ஃபாதர் இருந்தால் ஃபாதர் கொடுத்துக்கோங்க, ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு
உங்களுக்கான ஃபாதர் நேமோ அல்லது ஹஸ்பண்ட் நேமோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் தமிழில் கேட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் நேமோ பக்கத்தில் தமிழ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதேமாரி தான் மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழில் நீங்கள் மதர் நேம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன மதம், நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின் மாரி உங்களுக்கான ரிலிஜன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சிஎஸ்டி மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்து. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆக்குபேஷனை தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்கறதால ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக் கேட்டிருக்காங்க, தாலுக் என்ட்ரு பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் உங்களுக்கான ரெவென்யூ வில்லேஜ் வந்து கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரீட் நேம் இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க, பக்கத்தில் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுக்கான டோர் நம்பர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஊரோட பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனன்ஸ் ஒன்று வந்தால் சேமஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பிடும். ஓகே, ஃபைனலாக உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, எப்படி மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்டாகும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை வந்து ஆகிடும். ஓகே, கீழே வந்து பார்த்தா பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்களா, நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அப்படியே கீழே போயிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான கேன் நம்பர் வந்து பார்த்தா கிரியேட்டட் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கேன் நம்பர் வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் வந்துச்சுன்னு நான் அந்த கேன் நம்பர் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கான கேன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அகைன் ஹோம் பேஜில் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேன் நம்பர் அந்த கேன் நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கீழே வந்து ஷோ ஆகும். ஓகே, இது ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஐக்கானை செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துருப்பாங்க, உங்கள் கேன் நம்பரில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். நீங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறா தான் இசேவையில் போய் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். இப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா டைரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜில் வந்து போவீங்க. ஓகே, உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும், நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, கீழே வந்தால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன, தையல் இயந்திரம் கேட்பதற்கான காரணம் வந்து கேட்டிருக்காங்க, எதுக்காக தையல் இயந்திரம் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் வீடியோவாக இருந்தால் வீடியோ செட் பண்ணிக்கோங்க, ஆதரவற்ற இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் செட் பண்ணிக்கோங்க, டெசர்டட் உமன்னா டெசர்டட் உமன் கொடுத்துலாம், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதை நீங்கள் வந்து டிக் பண்ண மாரி இருக்கும், புவர் உமன்னா அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். மொத்தம் ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரலோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க பாருங்க, கண்டிப்பாக 72,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த தையல் இயந்திரம் வச்சுருக்காங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக தையல் இயந்திரம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை முத முதல்ல நான் தான் அப்ளை பண்ணுறேன் நான் தான் வாங்க போகிறேன்னா சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லரிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக தான் எஸ் கொடுத்து அதுக்கான ஐடி கார்டு நம்பர் நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எல்லாம் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜில் வந்து போவீங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரி கட்டாயமாக கொடுத்துருக்காங்க, ஒரு சில டாக்குமெண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆப்ஷனில் கொடுத்ததெல்லாம் அதை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணி. டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1, 2, 3 கொடுக்கலாம், அல்லது டாக்குமெண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் வந்து ஆகிடும். 200 KB உங்களுக்கான டாக்குமெண்ட் சைஸ் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது உங்களுக்கான ஏஜ் ப்ரூஃபுக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிசி மார்க்ஷீட் ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அதேமாரி டாக்குமெண்ட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, டிசினா டிசி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா
டெய்லரிங்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அப்ளை வந்து ஆகும். ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் டெய்லரிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். இல்லாதவங்க இப்போ போய் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்க பாருங்க. ஓகே, ஆடு கொடுத்தா அப்லோட் வந்து கொடுத்தா போது அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஆ ரேஷன் கார்டு அல்லது ஓடிடி அப்லோட் வந்து பண்ண மாதிரி இருக்குது. இது ஆப்ஷன் தான், கண்டிப்பாக நீங்கள் ரேஷன் கார்டு அப்லோட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரேஷன் கார்டை ஓடிடி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு ஆதார் கார்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆதார் கார்டு அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டரி நீங்கள் வந்து பார்த்தா விடுவா இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கும். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கும். கனலா கேட்டப்பட்டால் அதுக்கான சீட் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 60 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தா இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜில் வந்து போகும். ஓகே, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி 60 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ரிசிப்ட் வந்துடவே போதுமான இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அர்த்தம். இல்லை உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணலாம்னா சேம் உங்களுடைய லாகின் பண்ணுற பேஜில் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் யார்கிட்ட இருக்குன்னா இஓ அப்ளிகேஷன் சப்மிட்டட் இஓ அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்கிட்ட தான் இருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்போதைக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் கொடுத்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக பட்சத்தில் ஒரு சில நேரத்தில் டேரெக்டாக வந்து பார்த்தா செக் பண்ண வருவாங்க, அல்லது வந்து பார்த்தா ஆஃபீஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் பொறுத்த இங்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து போக இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸில் வந்து போயிட்டு ஃபைனலாக உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்ரூவல் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சீனியாரிட்டி படி உங்களுக்கான தையல் மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அப்ரூவல் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து தையல் மிஷின் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கான தையல் மிஷின் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வந்துடும், பட் இருந்தாலும் ஒரு சில காலம் பொறுமையாக வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது. பட் 100% அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கான தையல் மிஷின் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, பட் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் முன்னுரிமை சீனியாரிட்டி அமைய போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா முன்னாடி அப்ளை பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான அப்ளை பண்ணுற ப்ராசஸ். இதை பார்த்து நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் யார்ட்ட போகணும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த தையல் ஸ்கீம் வந்து ஆன்லைனில் இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தவங்களுக்கான ஸ்டேட்டஸும் உங்களை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.